அன்பு வணக்கம். மகிழ்வோடு வாழ வாழ்த்துக்கள். மாணவர் விருந்து. முதியோரில் அக்கறை காட்டுவது எப்படி? முதலாவது, போதிய அளவு நேரத்தை முதியோருடன் செலவிடுவோம். போதிய அளவு நேரத்தை முதியோருடன் செலவிடுவோம். இரண்டாவது, அக்கறையோடு அவளுக்கு செவிமடுத்து அவர்கள் மதிப்புக்கு உரியவர்கள் என்பதை உறுதிப்படுத்துவோம். அவர்கள் மதிப்புக்கு உரியவர்கள் என்பதை உறுதிப்படுத்துவோம். மூன்றாவது, முதியோரோடு சேர்ந்து உணவு உண்டு அவர்களை கரிசனையோடு கண்காணிப்போம். முதியோரோடு சேர்ந்து உணவு உண்டு அவர்களை கரிசனையோடு கண்காணிப்போம். நான்காவது, முதியோரோடு அடிக்கடி தொடர்பு கொண்டு அவரோடு உள்ள நல்லுறவை வலுப்படுத்துவோம். முதியோரோடு உள்ள நல்லுறவை வலுப்படுத்துவோம். ஐந்தாவது, குடும்ப வளமை, வரலாறு, பாரம்பரியம் போன்றவை பற்றி அடிக்கடி கலந்துரையாடல் செய்வோம். ஆறாவது, முதியோர் பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்பதற்கு ஏற்றவாறு சார்ந்து பகர்வோம். முதியோர் பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்பதற்கு ஏற்றவாறு சான்று பகர்வோம். முதலாவது, முதியோர் சங்கங்களை உருவாக்கி அவர்களது நியாயமான தேவைகளை நிறைவு செய்வோம். முதியோரது நியாயமான தேவைகளை நிறைவு செய்வோம். இரண்டாவது, முதியோரோடு சேர்ந்து பயணிப்போம். முதியோரோடு சேர்ந்து பயணிப்போம். ஒன்பதாவது, முதியோர் மீது பரிதாபம் காட்டாது பரிவு கொள்வோம். முதியோர் மீது பரிதாபம் காட்டாது பரிவு கொள்வோம். பத்தாவது, நன்றி உணர்வோடு முதியோருக்கு மீள்வாழ்வு கொடுப்போம். நன்றி